ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஆப்பிள் பிக்கிங் பார்க்க போறோம். வாங்க எங்க கூட சேர்ந்து பார்க்கலாம். காலையில இருந்து எல்லாரும் கிளம்பி ஆப்பிள் பிக்கிங்காக போய்கிட்டு இருக்கோம். பாப்பாக்காக ஃப்ரோசன் மில்க், அப்புறம் சன்டன் கிரீம், அப்புறம் வந்து கேனப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியா எடுத்துட்டு போனோம். இப்ப அந்த இடத்துக்கு வந்தாச்சு. லைட்டா ஹில் மாதிரி இருந்தது. உடனே எனக்கு வந்து என்னுடைய ஊர் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் வந்து அங்கே ஒரு ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க, இன்னும் எங்களை வந்து டைரக்ட் பண்ணாங்க. இப்ப வந்து டிரைவ் த்ரூவா இல்ல வந்து நாம அங்கே போய் வந்து பிளக் பண்ண போறோமா அப்படிங்கறத வந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதுக்கேத்தாப்ப நம்ம டைரக்ட் பண்ணுவாங்க. இப்ப வந்து நாங்க அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து அங்கே போய் படிக்கலாம்னு தான் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தோம். ஸோ வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதான் காஸ்ட்டு. ஸ்மால் பேக்கு, மீடியம் சைஸ் பேக்கு, லார்ஜ் பாக்ஸு, எல்லாம் புஷ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருந்தது. நம்ம அதுக்கேற்றாப்பில் வாங்கி ஆப்பிள் பிளக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஹோல் வியூ. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கூட்டம், நிறைய பேர் வந்தாங்க. நாங்க போகும்போது நிறைய பேர் வந்துட்டு முடிச்சுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ உள்ள என்ட்ரி பார்க்க போறோம். நாங்க ஆன்லைன்லயே வந்து டிக்கெட் வாங்கினால ஜஸ்ட் வந்து அதை காமிச்சிட்டு ஒரு டேக் மாதிரி கொடுப்பாங்க, கையில மாட்டிட்டு உள்ள போறது தான். சிங்க பாத்தீங்கன்னா பம்ப்கின் எல்லாம் வச்சிருக்காங்க, ஹாலோவீன் வரப்போகுது அதனால. ஸோ இதுதான் அந்த இடம். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பில்டிங் வந்து பவர்ட் பை த சன், ஃபுல்லாமே வந்துட்டு சோலார் எனர்ஜி தான். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வைன் ஷாப் எல்லாமே இருந்துச்சு. அங்கே வந்து முன்னாடி டிஸ்பிளேல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள் வச்சிருந்தாங்க எங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மோஸ்ட்லி இந்த காலா ஆப்பிள், அப்புறம் வந்துட்டு ஹனி கிறிஸ்ப் ஆப்பிள், அந்த மாதிரி அந்த ஆப்பிள் தான் சாப்பிடுவோம். நமக்கு தெரியாது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள் வச்சிருந்தாங்க. நம்ம இதே கூட வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. ஆப்பிள் சாஸ் கூட வச்சிருந்தாங்க. ஸோ அதை பிடிச்சவங்க கூட வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து கலா ஆப்பிள் இது. இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து உள்ளே போய் பறிக்க பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட இதை கூட வாங்கிட்டு போகலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆப்பிள்ஸும் நல்லா பார்த்து பார்த்து எடுத்து வச்சுருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த தடவை வந்து இங்க கோல்டன் டெலிஷியஸ், அப்புறம் இன்னொரு வெரைட்டி ஆஃப் ஆப்பிள், அது ரெண்டு மட்டும் தான் இங்க வந்து எங்களை பறிக்க விட்டாங்க. ஸோ அதுதான் நாங்க இந்த பறிச்சிட்டு வந்தோம். எனக்கு ஆப்பிள் இவ்வளவு வெரைட்டி இருக்குன்றது இப்ப இங்க வந்தா தெரிஞ்சது. ஸோ அவ்வளவு வெரைட்டிஸ் இருந்தது, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆப்பிள் சம்மந்தப்பட்ட ஆப்பிள் பை, அப்புறம் பன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து வேணும்னா லைட் டிஷர்ட்ஸு, இப்போ சின்ன சின்ன குட்டீஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, பேக்ஸ் இந்த மாதிரி. ஸோ அதை வேணால் நாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்த வேலை வந்து ஐஸ்கிரீம் பார்லர் இருந்துச்சு. நான் மனசில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், கண்டிப்பாக வந்து திரும்பி வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இடம் இருந்துச்சு. நிறைய பேர் போய் எங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஆப்பிள் பை, அப்புறம் குக்கீஸ் இதெல்லாம் இருந்துச்சு, நம்ம அது கூட வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து டென்ட் எல்லாம் போட்டு அதுல கூட சில பன்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது வந்து ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டா இருந்துச்சு, நோ ஸ்மோக்கிங் ஏரியா இது. நெக்ஸ்ட் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆப்பிள் பிக்கிங் ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து ஆப்பிள் பிக் பண்ணுறதுக்கான பேஸ்கெட்டு இல்லை கவர் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த வந்து அந்த அமௌண்ட் இங்கே பே பண்ணிவிட்டு நான் கவரோ இல்லை பேஸ்கெட்டோ வாங்கிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு போகிறோம். ஸோ நான் வந்து பேக் பேக், அது மாதிரி டயப்பர் பேக் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது வந்து நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த முன்னாடி போய் அந்த பேக்கை கொடுத்துட்டு ஒரு டேக் கொடுப்பாங்க, வாங்கிட்டு உள்ளே போகலாம். அது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு, பார்த்து தான் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா கோல்டன் டெலிஷியஸ் எடுக்க வேண்டிய இடம் இது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் போனோம். போனோடனே நிறைய ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. போனோடனே சில ஆப்பிள்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே பறிச்சு பறிச்சு பாஸ்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு எல்லா ஆப்பிளும். Thank you.
மரத்துல இருந்ததை விட கீழே தாங்க நிறைய ஆப்பிள் இருந்தது. ஆப்பிள் மரம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஜல இருந்தனாலயோ என்னமோ தெரியல, பறிச்சு வந்து ரெண்டு மூணு கீழே விழுந்துச்சு. எல்லாரும் வந்து கடிச்சு கடிச்சு வேற கீழே கொஞ்சம் கீழே போட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நல்லா கொத்து கொத்தா நிறைய ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படி நீளமாக வரிசையாக வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம எந்தெந்த ட்ரீல வந்து நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கோ பார்த்து அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்படியே பாப்பா தூக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் மேலே இருந்துச்சு ஆப்பிள், எடுக்கவே முடியல என்னால். ஸோ சரின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுக்க முடியல. ஸோ அவரை கூப்பிட்டு ட்ரை எடுக்க சொன்னேன். ரொம்ப மேலே இருந்துச்சு, என் ஹைட்டுக்கு சுத்தமாக எட்டவே இல்லை. ஸோ அப்போ அவர்னால தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் எடுத்தாரு. அவருக்குமே எட்டல தான், அவரே ஜம்ப் பண்ணி தான் எடுத்தாரு. ஹைட்டாக தந்தால் இதெல்லாம் ஒரு யூஸ் இருக்கு. ஆனால் பயங்கர வெயிலுங்க, கண்டிப்பாக வந்து சன்டைன் க்ரீம் இதெல்லாம் போடாமல் போயிருந்தோன்னா நல்லா கருத்து போயிருப்போம். ஸோ இப்போ வந்து அந்த இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரெட் ஆப்பிள் பறிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாங்க, பேக்ஸ் வந்து அளவாக ஃபில் பண்ணும், ஓவர் ஃபில் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஃபில் பண்ணிட்டு வந்தாலும் யாரும் வந்து நம்ம செக் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நாம் வந்து கரெக்டாக எடுத்துறது நல்லது இல்லையா. ஸோ அதனால் அதை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து படிச்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து ரெட் ஆப்பிள் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்களா, கீழே எவ்வளோ ஆப்பிள் கிடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரெட் ஆப்பிளும் பெருசு பெருசாக நிறைய இருந்துச்சு. ஸோ காயாகவும் இருந்துச்சு, பழமாகவும் இருந்துச்சு. நாங்கள் பார்த்து காயா பழமான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம், ரெண்டு மிக்சடாக. இப்போ கவின் எடுக்க ட்ரை பண்ணுறான் அவன் ஹைட்டுக்கு. அவன் எடுத்துட்டு அவனும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண ஆப்பிள் எடுக்கும்போது. ஆப்பிள் பிக்கிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அந்த ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் இங்கே உள்ளே போனோம். உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி கிஃப்ட் பொருட்கள் அதெல்லாம் இருந்துச்சு. உள்ள வீட்டுக்கு வேணும்னா வாங்கிட்டு போகலாம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஹாலோவீன் வேற வருது இல்லையா, அதுக்காக வந்து பம்கின் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் வச்சிருந்தாங்க வீட்டுக்கு வெளியே டெக்கரேட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி அது கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம் வீட்டுக்கு. அப்புறம் வந்துட்டு நிறைய கேண்டிஸ், ஆப்ரிகாட் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஐஸ்கிரீம் செப்பரேட் டைம் வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு அங்கே அப்பாவும் பையனையும் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். பெரிய கியூ வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேர் போனாங்க, போகும்போது சொல்லி அனுப்பிச்சாச்சு வெனிலா ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கோன் ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் வந்து ரெண்டு பேரும் அதை தான் வாங்கிட்டு வந்தாங்க. நான் கூட வந்து குட்டியாக கொடுப்பான் கோனில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பெருசாக கொடுத்துட்டாங்க. இதில் அதனால் கவினுக்கு ரொம்ப ஹாப்பி, ஜாலி அவனுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐஸ்கிரீம் வந்துருச்சு, ரொம்ப எண்ணியாக இருந்துச்சுங்க. எதுக்குன்னா ரொம்ப வெயில், அப்படியே தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எனக்கு. சாப்பிட்ட உடனே அப்பா அப்புறம் கண்ணி தெரிஞ்சிச்சு எனக்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் சினிமா தியேட்டரில் சாப்பிடுவோம்ல, அதுதான் ஞாபகம் இருந்துச்சு எனக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு கோன் ஐஸ்கிரீம். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து காருக்கு போயிட்டுருக்கோம். ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ இதான் அந்த பேக், இந்த பேக்கில் தான் ஆப்பிள் வாங்கிட்டு போனோம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய் ரெஸ்டாரண்ட்டை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிருந்தோம். ஸோ தாய் ரெஸ்டாரண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம். ஸோ டவுன் டவுனில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் இது, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. அப்படி நம்ம ஃபுட் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப எங்களுக்கு நம்ம பிடிச்ச டேஸ்டில் இருந்தது. ஸோ இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. எல்லோரும் வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் தான் வந்துட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்க ஃபேமிலி. ஒரு நாலஞ்சு ஃபேமிலி இருக்கும் இங்கே, அவங்க கூட தான் எங்கேயுமே எப்பயுமே எங்கேயுமே போவோம். அப்போ அதே மாதிரி அவங்க கூட போனால் மட்டும்தான் அந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
ஸோ வந்து எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போ முடிச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.